ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் லவனா கிஷோர். நான் வந்து ரீசெண்டாக போன மைசூர் மசனக்குடி ட்ரிப்பை தான் வந்து வீடியோவாக எடுத்து அதை வந்து நான் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்து போட்டிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்ட்டாக வந்து மைசூர் மட்டும் கவர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோவில். ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் வந்து ஒரு 11 மெம்பர்ஸ் பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா பேர் பேராக போயிருந்தோம். ஸோ இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் தான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் இந்த ட்ரிப்பு பிளான் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஒரு வாட்ஸ்அப் குரூப் க்ரியேட் பண்ணிக்கிட்டோம். அதில் யாரெல்லாம் வராங்க அப்படின்னு இன்க்ளூட் பண்ணிவிட்டு பட்ஜெட் எல்லாமே ஷேர் பண்ணிவிட்டு ஒரு நல்ல ஒரு 13 சீட்டர் ஒரு வேன் ஒன்று நல்லா புக் பண்ணிட்டோம், ஏசி வேனை. ஸோ நாங்கள் பிளான் பண்ணபடி வந்து நைட்டில் கிளம்பலாம். ஸோ அதனால் வந்து நைட்டில் கிளம்பினோம், மார்னிங்கில் போயிட்டு ரீச் ஆகிடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நைட்டில் கிளம்பினோம். நைட்டில் கிளம்பிட்டு நாங்கள் பாட்டு மைசூருக்கு ஸ்ட்ரைட்டாக போயிட்டோம். ஸோ மைசூர் போகிறதுக்கும் போதே வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஒரு குட்டி பிரேக் எடுத்துக்கலாம். மைசூர் அந்த ஆக்சுவலாக ஜூக்கு போகணும், அதுக்கு முன்னாடி வந்து ஒரு டீ பிரேக் எடுத்துகிட்டு டீ அங்கே வந்து சாப்பிட்டுட்டு அங்கே வந்து நாங்கள் வந்து ரெஃப்ரெஷ் ஆகிக்கிட்டோம். ஒரு குட்டியாக ப்ரஷ் பண்ணிக்கிறது, ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கிறது, அண்ட் ரெஸ்ட் ரூம்லாம் அங்கே இருக்கிறது யூஸ் பண்ணிக்கிட்டோம். எதுக்காகனா நாங்கள் எங்களோட செக்இன் டைம் பார்த்திங்கன்னா மைசூரில் வந்து 12:00 தான். ஸோ 12:00 வரைக்கும் வந்து நம்ம வந்து வேறு எங்கேயும் இருக்க முடியாது ரெஃப்ரெஷ் பண்ணாமல். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு கொஞ்சம் குட்டியான ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட், அதுக்கப்புறமா வந்து பிரேக்ஃபாஸ்ட் டைம் வந்துச்சு. அங்கே இருக்க ஒரு நல்ல ஒரு உடுப்பி ஹோட்டல், அப்படி தான் அந்த ஹோட்டல் நேம் இருந்துச்சு. அங்கே போயிட்டு நாங்கள் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோம். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா மைசூருன்றதுனால எல்லாருமே வந்து ரொம்ப ஆர்வமாக மைசூர் மசால் தோசை அது தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். நம்ம ஊர் மாதிரி ரொம்ப பெருசாலாம் இல்லை அந்த மசால் தோசை, ரொம்ப குட்டி தோசையாக இருந்துச்சு. அதுவே வந்து பென்னை தோசை, அதாவது பட்டர் தோசை அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பட்டர் தோசைனா தோசை மேலே பட்டர் போட்டு கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். ஸோ அதெல்லாம் குயிக்காக குடித்து சாப்பிட்டு முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து ஜூக்கு போயிட்டோம். அண்ட் அந்த ஜூ பார்த்திங்கன்னா வந்து உண்மையாகவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் கிட்ஸ் எல்லாம் கூட்டு போகிறீங்கன்னா ரொம்பவே என்ஜாய் பண்ணுவாங்க. அண்ட் உள்ளே என்ட்ரி ஆன உடனே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு டிக்கெட் எடுக்கிற ஒரு ஏரியா இருக்கும், ரொம்பவே ஃப்ரீயாக தான் இருந்துச்சு. ஏன்னா நாங்கள் மார்னிங்கே அங்கே போயிட்டோம், ஸோ ஃப்ரீயாக தான் இருந்துச்சு. அங்கே வந்து நமக்கு தனியாக ஒரு லக்கேஜ் ரூம் இருக்குது. ஸோ டிக்கெட் பார்த்திங்கன்னா சைல்டுக்கு 50 ரூபீஸ் அண்ட் பெரியவங்களுக்கு 110 அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ வந்து லக்கேஜ்லாம் உங்கள் கையில் இருந்துச்சு அப்படின்னா வந்து நீங்கள் வந்து லக்கேஜ் ரூமில் போட்டுடலாம். நாங்கள் வேனில் இருந்ததுனால வேன்லேயே வச்சுட்டு வந்துட்டோம். ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பேர்ட்ஸ் தான் இருக்கும். ஸ்டார்டிங்கு எல்லா ஜூலையுமே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேர்ட்ஸ் தான் ஸ்டார்ட் ஆகும் இல்லையா. ஸோ இந்த ஜூலையும் பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் பேர்ட்ஸ் இருந்துச்சு. அண்ட் வந்து இங்கே வந்து மக்காவ் அந்த பேர்ட்லாம் வந்து ரொம்ப பெருசாக ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதோடய சவுண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சத்தமாக இருந்துச்சு. அண்ட் என்னோடய பொண்ணுக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு குட்டியாக ஒரு நோட் கூட கையில் கொடுத்துட்டேன். நீ என்னெல்லாம் பார்க்குறியோ அதெல்லாம் எழுதிட்டே வா, பேர்ட்ஸ் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக இருக்குண்ணா அப்படின்னு சொல்லிட்டு, சும்மா அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு தான். அண்ட் பீகாக் கேஜில் போனோம். எல்லா கேஜுமே பார்த்தீங்கன்னா நீ நேரில் போய் நீங்கள் பார்க்கும்போது நல்லாயிருக்கும். அண்ட் அந்த வலை பார்த்திங்கன்னா வந்து டபுள் லேயர்டாக போட்டிருக்கிறதால நம்மளால் கேமராலாம் வந்து நீங்கள் வந்து ரொம்ப கிளியராகலாம் எடுக்க முடியாது. என்னோடய லக் வந்து நாங்கள் போன டைம் பீகாக் வந்து அது தோகையெல்லாம் விரிச்சு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் இந்த மாதிரி குட்டி குட்டி பேர்ட்ஸ் வந்து நிறைய பேர்ட்ஸ் இருந்துச்சு. அதோடய சவுண்ட் வந்து நீங்கள் அங்கே போய் கேட்கும்போது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அண்ட் என்னென்னா வந்து நாங்கள் பேர்ட் செக்ஷன்லேயே வந்து ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டோம். நமக்கு அது பார்க்கும்போது ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. ஸோ அங்கேயே நின்று ரொம்ப நேரம் பார்த்ததால் எங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துருச்சுன்னு வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் போகும்போது. அண்ட் இதெல்லாம் ஒயிட் பீகாக்கு. ஸோ இது வந்து தோகையெல்லாம் விரிச்சு காமிக்குமான்ற மாதிரி வெயிட் பண்ணிகிட்ருந்தோம், பட் இல்லை. ஆனால் அது பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்துச்சு. அது மேலே இருக்க அந்த தலை மேலே இருக்க அந்த கொண்டை பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக யூனிக்காக இருந்துச்சு. அண்ட் நிறைய வந்து வெரைட்டி ஆஃப் பேர்ட்ஸ். இந்த க்ரேன்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஹைட்டாக இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோவில் பார்க்க வந்து அந்தளவு தெரியாது, பட் வந்து நேரில் பார்க்கும்போது இது ரொம்ப ஹைட்டாக இருந்துச்சு இந்த க்ரேனு. அண்ட் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா டபுள் லேயர்டாக வந்து அந்த வலை போட்டிருக்கிறதால ரொம்ப கிளியராக எங்களுக்கு இல்லை வீடியோ எடுக்கிறதுக்கு. அண்ட் ஜூ வந்து உண்மையாகவே ரொம்ப ரொம்ப பெரிய ஜூங்க. அதனால் வந்து அங்கே வந்து ஒரு குட்டி வேன் மாதிரி, அதை இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒன்று க்ராஸ் ஆகிருக்கும், அந்த மாதிரிலாம் வந்து நம்ம ஹையர் பண்ணி அதில் போகலாம். அண்டு குட்டி குட்டியாக அங்கங்கே நாங்கள் வந்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். அண்டு ஃபோட்டோஸ்லாம் நிறைய ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டோம். ஸோ நாங்கள் எல்லோரும் தான் நாங்கள் வந்து இந்த ட்ரிப்க்கு வந்து போனவங்க. அண்டு இங்கே பார்த்திங்கன்னா அகெயின் வந்து அந்த கிளிங்க அந்த நிறைய கலர் கலராக இருந்துச்சு, நிறைய கிளிங்க. அண்ட் அந்த மக்காவு பேர்ட்லாம் சொன்னலையா, அதெல்லாம் ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்துச்சு, அது ரொம்ப பெருசாக இருந்துச்சு. இதெல்லாம் வந்து நம்ம யூஸ்வலாக வந்து டிவியில் அப்படிலாம் பார்ப்போம், இது நேரில் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அதை வந்து நம்ம கிட்ட நின்று ரொம்ப நேரம் பார்த்து ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டோம் பேர்ட்ஸ் கிட்டேயே. ஸோ எதுக்காக சொன்னேன்னா பேர்ட்ஸ் கிட்டேயே ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணால் நாங்கள் நிறைய பிளான் வச்சுருந்தோம் அடுத்தடுத்து போக வேண்டியது.
அதெல்லாம் கொஞ்சம் வந்து டிலே ஆகிடுச்சு. ஸோ அதனால் வந்து சொல்கிறேன். அண்ட் ஜூவை வந்து கம்ப்ளீட்டாக அங்கே வந்து மேப் இருக்கும். ஸோ அதுபடியே வந்து லைனாக பார்த்துட்டு வரலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மெகா கார்னிவோர் ஜோன். ஸோ இந்த ஜோனில் போனவொன்னே பார்த்தீங்கன்னா சீட்டா நீங்கள் பார்க்கலாம். சீட்டா வந்து ஒரு நாலு சீட்டா இருந்துச்சு. பட் அந்த சீட்டா எல்லாமே வந்து உட்காந்தே தான் இருந்துச்சு. ரொம்ப டயர்டாக இருந்தது, ரொம்ப பிரிஸ்கா அப்படிலாம் இல்லை. ரொம்ப அது வந்து என்ன சொல்கிறது, அப்படியே ஒரே இடமாக உட்காந்துட்டு தான் இருந்தது. பட் அந்த சீட்டாவெலாம் நம்ம பார்க்குறதுக்கு வந்து அதோட ஸ்கின் எல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே ரொம்ப நல்லா இருந்துச்சு. நம்ம வந்து அப்படியே கிட்ட பார்க்குற மாதிரி இருந்துச்சு அந்த சீட்டாலாம், கொஞ்சம் ஒரு சில சீட்டாஸு. அண்டு கிளாஸ் டோர் வச்சு தான் வந்து இருக்குது. இப்போ நார்மலாக நம்ம ஜூ, சென்னை ஜூ அந்த மாதிரிலாம் பார்த்திங்கன்னா வலை மட்டும்தான் இருக்கும். பட் இங்கே வந்து கிளாஸில் வந்து ஃபுல்லாக அந்த கேஜ் இருந்ததால் சப்போஸ் அந்த சீட்டா நடந்து வந்தால் நம்ம கிளாஸ் கிட்ட நடந்து வச்சுன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு பாருங்க. ரொம்ப ரொம்ப ஒரு இந்த லயன் கேஜ் கிட்ட போகும்போது கத்தி வந்து நாங்கள் பார்த்தது ரொம்ப நல்ல பெரிய ரொம்ப கத்துச்சு. வந்து அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அந்த லயன் வந்து கத்தி வந்து கரைச்சிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நாங்கள் பார்க்கறதுக்கு வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப ஆச்சரியம். அந்த மாதிரி ரொம்ப சவுண்டாக இருந்துச்சு. பார்த்துக்கிட்டே இருந்தோம். அண்ட் வந்து அங்கேயே வெளியே போட்டிருப்பாங்க டூ நாட் டீஸ் த அனிமல்ஸ் அப்படின்ற போர்டும் கூட. எல்லாரும் எக்ஸைட் ஆகி கத்துனதால அது இன்னும் கொஞ்சம் கத்துச்சோ என்னவோ தெரியல. ஸோ அங்கேருந்து மூவ் ஆகி வந்து நாங்கள் அடுத்த செக்ஷன், அதாவது ஃபஸ்ட்டு கார்னிவோர் பார்த்தோம் இல்லையா. ஸோ ஒரு ஒரு செக்ஷனாக அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அடுத்து நாங்கள் மூவ் ஆகி போயிட்டுருந்தோம். அந்த நெக்ஸ்ட்டு செக்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த குரங்கு செஷன்லாம் பண்ணுறதை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ நெக்ஸ்ட் வந்து அந்த மங்கி ஜோன், அதில் தான் போகிறோம். இந்த மங்கீஸ்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்து சிங்கவால் குரங்கு. அது நிறைய மங்கீஸ்லாம் இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. அது பண்ணுற ஒரு மாதிரி நாட்டி நாட்டி திங்ஸ், அது அதோட வேலை தான் செய்யுது. பட் அது நமக்கு பார்க்குறதுக்கு அது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இது பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸில் வந்து அந்த கையோட பிரிண்ட்டு, அது பார்த்தோன்னா அது நாங்கள் எங்கள் கையெல்லாம் வச்சு பார்த்தோம். ஸோ வந்து அது அவ்வளோ பெரிய பாம் அந்த மங்கிக்கு, இந்த சிம்பான்சி. ஸோ இந்த சிம்பான்சி வந்து ரொம்ப ஃபன்னியாக இருந்துச்சு அது பண்ணுறதெல்லாம் பார்க்குறதுக்கு. அது வந்து அதோடய லஞ்ச் டைம் போல். ஸோ அது சாப்பிட்டுட்டு இருந்தது. சாப்பிட்டது என்னென்னா பீன்ஸ், பீன்ஸ் நிறையா அங்கே கொட்டி வச்சுருந்தாங்க, அதெல்லாம் எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தது. பட் அது பார்க்குறதுக்கு வந்து ரொம்பவே ஃபன்னியாக ஒரு மாதிரி அதிசயமாக இருந்துச்சு. அது நின்று அது அப்படியே ரொம்ப நேரம் அங்கேயே நின்று பார்த்துட்ருந்தோம். அண்ட் இன்னொரு ஸ்பெஷல்னு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது வந்து வலை கிடையாதுங்க, வண்டி கிளாஸில், கிளாஸ்லேயே அந்த கேஜ் இருந்ததால் நமக்கு அது ரொம்ப கிளியராக இருந்துச்சு. அதாவது நம்ம கண், அதாவது ரொம்ப பக்கத்துல நின்று பார்க்குற மாதிரி இருந்துச்சு. சப்போஸ் அது நடந்து வந்து அந்த கிளாஸ் கிட்டலாம் நின்றுச்சுன்னா நீங்கள் இமேஜின் பண்ணி பாருங்கள் எவ்வளோ க்ளோஸராக நீங்கள் பார்க்கலாம் அப்படின்றது. அண்டு ஒரு சில டைம் மட்டும்தான் அந்த மாதிரி கிளாஸ் கிட்டலாம் அது நடந்து வருமா. அண்ட் இது வந்து ரைனாசரஸ், அப்படியே வந்து நம்ம ட்ராயிங்லலாம் பார்ப்போம் இல்லையா பிக்சர்ஸ்லலாம், அந்த மாதிரி இருந்துச்சு. இது ஒரு மாதிரி காமெடியாக இருந்துச்சு இதோட ஃபேஸே. பட் இது ரைனாசரஸ் பார்த்தோம். அண்டு இந்த சீட்டா, சீட்டா வந்து ஃபஸ்ட்டு நாங்கள் பார்த்த சீட்டா வந்து ரொம்பவே வந்து ரொம்ப லேசியாக இருந்துச்சு. இது ரொம்ப ஆக்டிவாக இருந்துச்சு, கிளாஸ் கிட்ட நடந்து வந்துச்சு. எங்களுக்கு அதை பார்க்கும்போதே செம்மையாக இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு செக்ஷன் பார்த்திங்கன்னா வந்து கரடி இதெல்லாம் இருக்கிற இடமும் போயிட்டுருந்தோம். அண்டு ஜூ வந்து ரொம்பவே பெருசு. ஸோ நல்லா எனர்ஜியாக இருக்கணும் நீங்கள் சுற்றி பார்க்கணுன்னா. ஸோ இது வந்து ஜீப்ரா. அண்டு அகெயின் ஜீப்ராலாம் பார்க்க ரொம்ப நல்லா இருந்துச்சு. நம்ம டிவியில் மட்டுமே பார்த்துட்ருப்போம், இதை நேரிலலாம் பார்க்கும்போது ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டு, ரொம்பவே எங்களுக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தோம். அண்டு இது வந்து ஃபாக்ஸு. அண்டு ஸோ வந்து இந்த மாதிரி நிறைய செக்ஷன் அங்கே இருக்குது. ஒன்று ஒன்றா பொறுமையாக பார்த்துட்டு, இப்போலாம் ரொம்ப பெரிய ஜூ, ரொம்பவே வந்து தண்ணி நிறைய தேவைப்படும். கையில் வாட்டர் பாட்டில்ஸ் வந்து நம்ம நிறைய எடுத்துக்கணும். இது வந்து சும்மா அங்கே ஒரு ஃபவுண்டைன், ஜல தாரங்கினி வச்சுருந்தாங்க, ஜஸ்ட் ஃபவுண்டைன். அங்கே வந்து எல்லோரும் பிக்சர்ஸ் எடுத்துக்கிறாங்க. நம்ம அப்படியே வந்து கொஞ்சம் வெயிலில் வரோன்னா இந்த வாட்டர்ஃபால், இந்த ஃபவுண்டைனை பார்க்கும்போது நமக்கு வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும், கூலாக இருக்கும். ஸோ அவ்வளோதான். அந்த இடத்துல நான் சொன்னேன் இல்லையா, அந்த இடத்துல வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு வே இருந்துச்சு. அங்கே ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்காக எல்லோரும் எடுத்துருந்தாங்க. இது ரொம்பவே நல்லா இருந்துச்சு அங்கே நின்று ஃபோட்டோஸ் எடுக்கிறதுலாம். இன்னும் வந்து இது கரடி. ஸோ கரடி பார்த்திங்கன்னா நான் வந்து கரடியை இந்த மாதிரி மூஞ்சில் வெள்ளையாக இப்படி பார்த்தது ஃபஸ்ட் டைம். அண்ட் யானைலாம் வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக பெருசாக இருந்துச்சு யானைலாமே. அண்டு அதுலேயும் வந்து அங்கே வந்து
இருந்தார். ஒரு சில யானைகள் ரொம்ப வயசாகி ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. அண்டு நாங்கள் வந்து ரொம்ப கண்டினியூஸாக நடக்க முடியல. ஸோ கொஞ்சம் நேரம் அப்படியே உட்காந்து ரெஸ்ட் எடுத்துக்கிட்டோம். அண்டு ஒன்ஸ் இது முடித்தோடனே நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரெப்டைல்ஸ் செக்ஷன் சொல்லிட்டு இங்கே வந்து இது வந்து முள்ளம்பன்று இல்லையா. ஸோ இது வந்து இது பார்த்து இந்த இந்த ஜோன் உள்ள உண்மையாக சொன்னால் ரொம்ப பேட் ஸ்மெல். இது உள்ளே போயிட்டு எப்படா வெளியே வருவோம்னு இருந்தது இந்த பர்டிகுலர் செக்ஷனில். ஸோ இது முடிச்சுட்டு இந்த மாதிரி இந்த செக்ஷன் இது வந்து இதோட நேம் எனக்கு எக்ஸாக்டாக என்னன்னு தெரில. பட் இது நம்ம கார்ட்டூனில் பார்த்துருப்போம் திமோத்தின்னு. அது ரொம்ப ஃபன்னியாக இருந்துச்சு. இந்த சைடில் ஹோல் போட்டு அந்த சைடு போகிறதுக்காக அதை ட்ரை பண்ணிகிட்டு இருந்தது. ஸோ அது பார்க்கவே ரொம்ப ஃபன்னியாக இருந்துச்சு. அண்ட் அதை முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா ஒரு எலஃபண்ட் செக்ஷன் அகெயின் வந்து ஒரு எலஃபண்ட் இது இருந்துச்சு. ஆனால் இது வந்து ஆஃப்ரிக்கன் எலஃபண்ட். ஆனால் அது ரொம்ப வயசாகி அப்படி இருந்துச்சு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஆஃப்ரிக்கன் எலஃபண்ட்டாக அதோட தந்தம் ட்ரங்க்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருந்துச்சு. அது வந்து கீழே இருக்க அந்த புல் இதெல்லாம் வந்து பிடுங்கி சாப்பிட்றது பார்க்குறதுக்கு வந்து நமக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் ரொம்ப ஹைட்டாக இருந்துச்சு, ஜிஜாண்டிக்காக இருக்குது. அண்ட் அது பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது ரொம்ப ஸ்லோவாக அப்படி, பட் அது ரொம்பவே கிட்ட பார்க்குற மாதிரி இருந்துச்சு. நாங்கள் போன டைம் அது ரொம்ப கிட்ட இருந்துச்சு. அதர்வைஸ் அது அந்த சைடு ரொம்ப லாங்காக இருந்துச்சுன்னா தூரத்துலேருந்து பார்க்குற மாதிரி இருக்கும். பட் இது ரொம்ப கிட்ட இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ரெப்டைல் செக்ஷன் பார்த்தீங்கன்னா இங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்னேக்ஸுங்க. இந்த ஸ்னேக்ஸ் எல்லாமே உண்மையாகவே ரொம்ப ஆக்டிவாக இருந்துச்சு. யூஸ்வலாக நம்ம வந்து ஜூவில் வந்து போயிட்டு ஸ்னேக்லாம் பார்த்தோன்னா எப்போ பாரு அது பொம்மையா இல்லை ஒரிஜினல் ஸ்னேக்கான்னு தெரியாமல் இருக்கும். பட் இங்கே இருக்க ஸ்னேக்ஸ் எல்லாமே ரொம்ப ஆக்டிவாக இருந்துச்சு. இப்படி மூவ் ஆகுது, அப்படி மூவ் ஆகுது, நமக்கு ஒரு செகண்ட் அதை பார்த்துட்டே இருக்கும்போது பக்கத்தில் யாராவது கை வச்சா கூட ஐயோ அப்படின்னுன்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்தளவு ரொம்பவே ஆக்டிவாக இருந்துச்சு. நிறைய வீடியோஸ் எடுத்திருந்தேன் ஸ்னேக்கை மட்டும். பட் அது என்னால் வந்து ரொம்பவும் இன்க்ளூட் பண்ண முடியல, வீடியோஸ் எல்லாமே ஸ்ட்ரக் ஆகுது. அண்டு ஒரு நிறைய வெரைட்டி ஆஃப் ஸ்னேக்ஸ் இருந்துச்சு. இப்போ ஒரு ஒரே ஒரு இந்த கேஜ்னு வச்சுக்கோங்கன்னா இதில் ஒன்று தான் இல்லை, இதில் வந்து ஒரே கேஜில் ஒரு 10 ஸ்னேக் மேலே இருக்குது. அப்படியே மேலே 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 அது பார்க்கும்போதே வந்து ஒரு மாறி இருக்குது பார்க்கும்போதே நமக்கு. இங்கே பாருங்கள் இந்த பச்சை பாம்பு எல்லாம் வந்து கிரீன் ஸ்னேக்லாம் வந்து நிறையவே இருந்துச்சு. அப்படியே கொச்ச கொச்ச எனக்கு கீழே ஒரு 4 மேலே ஒரு 4 ஸ்னேக் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நிறைய ஸ்னேக் வெரைட்டிஸ் வந்து இங்கே ரொம்பவே அதிகமாக இருக்குது. அண்ட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது எல்லாமே நாங்கள் பொறுமையாக நல்லா பார்த்துட்டு, ஆக்சுவலி ஜூலாம் வந்தால் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு 1 தேவைப்படுங்க. பட் நாங்கள் வந்து பிளான் பண்ணது மார்னிங் ஜூ முடிச்சிடணும், அப்புறம் வந்து செக்இன் பண்ணணும், அதுக்கப்புறமா மைசூர் பேலஸ் போகணும், அண்ட் சாமுண்டீஸ்வரி போகணும், பிருந்தாவன் போகணும்னு சொல்லிட்டு நிறைய பிளான் வச்சுருக்கோம். பட் அதெல்லாமே வந்து நடக்கலை. நாங்கள் இந்த மைசூர் ஜூ வந்து ஒரு 1/2 போயிடுச்சு, அதாவது 1/2 கிட்ட ஒரு 12:30 அப்படி போயிடுச்சு. அண்ட் ரூம் செக்இன் பார்த்தீங்கன்னா 12:00. ஸோ இது ஜூ முடித்த உடனே நாங்கள் ரூமுக்கு போயிட்டு செக்இன் பண்ணிவிட்டு எல்லாருமே குளிச்சுட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அதுக்கப்புறமா வந்து லன்ச் சாப்பிட்டுட்டு லன்ச் முடித்த பிறகு பார்த்திங்கன்னா மைசூர் பேலஸ்க்கு போயிட்டோம். ஸோ மைசூர் பேலஸ்க்கு போயிட்டு அதுக்கப்புறமா தான் நாங்கள் வந்து பிருந்தாவன் போகலான்னு இருந்தோம் அண்ட் சாமுண்டீஸ்வரி கோயில் போகலான்னு சொல்லியிருந்தோம். பட் அது ஒரு பெரிய காமெடி ஆகிடுச்சு. ஏன்னா வந்து நாங்கள் மைசூர் பேலஸ் முடிச்சுட்டு சாமுண்டீஸ்வரிக்கு மேப் போட்டுட்டு எல்லோரும் டயர்டில் தூங்கிட்டோம். அப்புறம் பார்த்தா அது எங்கேயோ ஒரு ஊருக்குள்ளே போய் நின்றுச்சு. அது சாமுண்டீஸ்வரி கோயில் இல்லை வேறு ஏதோ, அங்கே நிறைய சாமுண்டீஸ்வரி டெம்பிள்னு நிறைய இருக்குது. மெயினான அந்த சாமுண்டீஸ்வரி வந்து ஒரு குட்டி மலை மேலே இருக்கும். ஸோ அது வந்து கடைசியில் போயிட்டு அப்புறம் நாங்கள் டைம் ஆனதால் திரும்ப ரூம்க்கே வந்து எல்லோரும் வந்து ரூமுக்கே வந்துட்டோம். ரூமுக்கு வந்தாலும் என்னதான் இருந்தாலும் இந்த ட்ரிப்பில் வந்து நம்ம வந்து இந்தந்த இடம் கவர் பண்ணல அப்படின்றத விட எல்லாருமே ரொம்ப ஜாலியாக ரொம்ப நல்லா ஜாலியாக பேசிட்டு கேம் விளையாடிட்டு அண்ட் ரொம்ப நல்ல மெமரிஸ்லாம் நிறைய க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். அண்டு ஸோ இது உண்மையாகவே வந்து ஒரு மெமரபிளான ஒரு ட்ரிப்பு. ஸோ அகெயின் இந்த ஸ்னேக்ஸ்க்கு வந்தீங்கன்னா இந்த ஸ்னேக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்கும்போதே வந்து நேரில் பார்க்கும்போது உண்மையாகவே ரொம்ப பயமாக இருந்துச்சு. நிறைய இருந்துச்சு ஸ்னேக்ஸு, எக்கச்சக்கமாக இருந்துச்சு. நம்ம இங்கே வண்டலூர் ஜூவில் இருக்க சென்னையில் இருக்க ஜூவை விட வந்து இங்கே இருக்க ஸ்னேக்ஸ் வந்து ரொம்ப அதிகம், ரொம்ப பெரிய செக்ஷன் வச்சுருந்தாங்க ஸ்னேக்குக்கு. அண்டு மோர் அது என்னென்னா வந்து எல்லாமே வந்து ரொம்ப ஆக்டிவாக இருந்தது. அதுதான் ஒரு பெரிய விஷயம். யூஸ்வலாக ஜூவில் இருக்க ஸ்னேக்ஸ் இதிலலாம் போனோன்னா எல்லாமே ஒரே இடத்துல அப்படியே படுத்துகிட்டே இருக்கும், சாரி எந்த மூமெண்ட்டுமே இருக்காது. ஆனால் இங்கே இருக்க ஸ்னேக்ஸ்லாம் வந்து ரொம்ப ஆக்டிவாக இருந்தது. அண்ட் அது ரொம்ப அது எப்படி இருந்துச்சுன்னா ஒரு ஒரு கேஜில் இருக்க ஸ்னேக்கும் வந்து வெளியே போகிறதுக்கு வழியை தேடிக்கிட்டே இருக்க மாதிரி இருந்துச்சு.
எல்லாமே எல்லா ஸ்னேக்கும் பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஒரு வலை போட்டிருக்காங்க. அந்த வலையிலேருந்து எப்படி வெளியே போகலான்ற மாதிரியே ட்ரை பண்ணுற மாதிரியே தான் இருந்துச்சு. எல்லாமே மேல் நோக்கி மேலே போயிட்டு அந்த வலை வழியாக வெளியே போகிறதுக்கு வந்து ட்ரை பண்ணுற மாதிரியே தான் இருக்கும். எல்லாமே மேலே போயிட்டே இருக்கும் அந்த ஸ்னேக்ஸ் எல்லாமே. அண்டு ஸோ அதுதான் இந்த ஸ்னேக்ஸில் வந்து பார்த்ததே ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக பார்த்துட்டு இருந்தோம். இவ்வளோ ஆக்டிவாக அப்படியும் இப்படியும் போயிட்டு வந்துட்டுருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்னேக் ஜோனில். அண்டு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ட்ரிப் நாங்கள் பிளான் பண்ணது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கேங்கோட பிளான் பண்ணோம். ஆஸ் யூஷுவல் வந்து கடைசி நிமிஷத்தில் ஒரு ரெண்டு கப்புள் வந்து ட்ராப் அவுட் ஆகிட்டாங்க அவங்களோட பர்சனல் ரீசன்னால். அண்டு இது ஓகே இருக்கிறவரைங்க வரைக்கும் நம்ம போயிட்டு வந்துடலான்னு சொல்லிவிட்டு இந்த ட்ரிப்பை வந்து பிளான் பண்ணி எப்படியோ போயிட்டு வந்துட்டோம். அண்டு இதோட நிறைய பேர் வந்து நான் ஆக்சுவலி குட்டி குட்டியாக ஸ்டேட்டஸ்லாம் போட்டிருந்தப்போ வாட்ஸ்அப்பில் வந்து க்வெஷ்சன் கேட்டது என்னென்னா, இது வந்து நீங்கள் டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ் மூலமா போயிருந்தீங்களான்னு. இல்லைங்க, எல்லாமே நாங்களே தான் அரேஞ்ச் பண்ணோம். லைக் வேன் ஒருத்தவங்க வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துகிட்டு அவங்க வந்து வேன் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அண்டு ஸோ ஒரு ஒரு விஷயங்கள் எல்லாருமே வந்து அமௌண்ட்டு ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஐட்டனரி ப்ரிப்பேர் பண்ணிட்டோம். இன்னைக்கு என்னென்ன இடம் பார்க்க போகிறோம், இந்த டைமில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவோம், அதாவது மைசூரில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவோம், மைசூர் பேலஸ் போகிறதுக்குனால லஞ்ச் சாப்பிடுவோம், இந்த மாதிரி வரும்போது ஒரு கம்ப்ளீட்டான ஒரு ஐட்டனரி நாங்கள் இருக்க போகிற எல்லா டேஸுமே ஒரு ஐட்டனரி ப்ரிப்பேர் பண்ணி குரூப்பில் அமைச்சிட்டோம். அண்ட் வந்து அமௌண்ட்டு வந்து யாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம், யாராவது ஒருத்தருக்கு எல்லாருமே ஃபஸ்ட்டு வந்து பட்ஜெட் போட்டோம், ரஃப்பான ஒரு பட்ஜெட் போட்டுட்டு அந்த அமௌண்ட் எல்லாமே ஒரே ஒரு அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். அந்த ஒரு பர்சன் தான் வந்து எல்லா எக்ஸ்பென்ஸுமே பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்டு இப்போ ஒருத்தவங்க காசு கொடுக்குறாங்கன்னா இன்னொருத்தவங்க வந்து ஃபுல் எக்ஸ்பென்ஸையும் நோட் டவுன் பண்ணிக்கணும். ஸோ என்ன பண்ணியிருந்தோம்னா இப்போது வந்து அதில் வந்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி என்னோடய பிரதர் ஒருத்தர் வந்து எல்லா எக்ஸ்பென்ஸ் செலவு பண்ணுறாங்க. நான் வந்து எக்ஸ்பென்ஸ் எல்லாமே சின்ன சின்ன எக்ஸ்பென்ஸ்னாலும் நோட் டவுன் பண்ணி அதை வாட்ஸ்அப் குரூப்பில் அப்பப்போ வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ அப்போ தான் வந்து எல்லாருக்குமே வந்து நம்ம கொடுத்த காசு என்னெல்லாம் எக்ஸ்பென்ஸ் பண்ணியிருக்கோன்றது தெரியும். அண்டு வந்து போயிட்டு வந்தோன்னா வந்து ஒரு எந்த ஒரு கிளம்ஸி இல்லாமல் ஒரு நீட்டாக ஒரு ட்ரிப் போயிட்டு வந்த மாதிரி இருக்கும். ஸோ அதனால் அந்த மாதிரி மெயின்டைன் பண்ணுவோம். ஸோ நீங்களும் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் ஸ்பிளிட் அப்னு ஒரு ஆப் இருந்துச்சு, அதுவுமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. எல்லாருக்கும் வந்து எக்ஸ்பென்ஸ் ஸ்பிளிட் பண்ணி யார் இன்னும் எவ்வளோ பே பண்ணணும் அதெல்லாமே. அண்ட் ஃபைனலாக இந்த ஜிராஃபி பார்த்திங்கன்னா செம்ம ஹைட்டாக இருந்துச்சு. அதோடய ஸ்கின்லாம் ரொம்ப பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. அது சாப்பிட்றது பார்த்திங்கன்னா மேலே நாக்கு மேலே விட்டு சாப்பிட்றது அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் இந்த வீடியோ எல்லாருக்கும் கம்ப்ளீட்டாக பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. டூ சப்ஸ்கிரைப் டு மை சேனல். நெக்ஸ்ட்டு வீடியோ பார்ட் டூவாக வந்து நான் உங்களுக்கு கொடுத்தேன். தேங்க்யூ.